இன்றைக்கு தமிழ் 36 என்கிற இந்த இனிய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்த சிறப்பு சொற்பொழிவை நற்றினை இலக்கியத்தை குறித்து தர இருக்கிற வணக்கத்திற்குரிய தாமல் கோ சரவணன் அவர்களை இப்பொழுது நீதி அரசர்வர்கள் தங்களின் பொற்கரத்தால் சிறப்பு செய்கிறார். பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளையோர் தமிழ்ச்செல்வமாக இளையோர் கொடையாக நமக்கு தமிழன்னை கொடுத்த பரிசு சிறப்பு சொற்பொழிவாளர் தாமல் திரு சரவணன் அவர்கள் உரையை கேட்கலாம். அரங்க மக்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். சரவணன் செந்தமிழ் சேர்க்க வருகிறார். வருக திரு சரவணன் அவர்கள். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் உறவு சுரங்கமும் இணைந்து நடத்தும் சங்க இலக்கியம் 36 என்கிற இந்த விழாவினுடைய முதல் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த விழாவிற்கு தலைமையேற்று மாண்பமை நீதியரசர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நான் பெரிய புராணம் படிக்க புத்தகத்தை எப்போ திறந்தாலும் எனக்கு தோன்ற முதல் விஷயம், பெரிய புராணத்தை ஏன் சேக்கிழார் எழுதினாரு, அடியார்கள் வரலாற்றை எழுதணும்னு அதை எழுதினார். ஆனால் ஏன் முதல்ல மனுநீதி சோழனை பற்றி கதை எழுதினாரு அப்படின்னு யோசிச்சுப்பேன். அப்புறம் எனக்கு நானே விடை சொல்வது உண்டு. எந்த இலக்கியமாக இருந்தாலும் முதலில் கடவுளுக்கு மரியாதை என்றால் இரண்டாவது நீதிக்குத்தான் மரியாதை செய்ய வேண்டும் என்பது தமிழருடைய அறம். அந்த வகையிலே இன்றைக்கு தலைமையாக நீதியினுடைய வடிவாக நம்முடைய நீதியரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். சர்க்கரையின் இனிப்போடு எப்போதும் தமிழின் மீதான அக்கறையின் இனிப்பையும் சேர்த்தே தருவது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். எப்படி அவர்களுடைய மைசூர்பாவிலே நெய் ததும்ப ததும்ப இருக்குமோ அதுபோல பாரதிய வித்யாபவன் என்றால் அவர்களினுடைய தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியும் ததும்ப ததும்ப இருக்கும். அதுவும் திகட்டாது, இதுவும் திகட்டாது. ஐயா முரளி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப மிக முக்கியம். நான் நினைப்பேன், அழகாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்பீரமாக அதிகம் இருந்ததில்லை, கம்பீரமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழகாக தெரிந்ததில்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அழகும் கம்பீரமும் சேர்ந்து பார்க்கிற ஒரு வடிவம் எங்களுடைய அம்மா பர்வீன் சுல்தானா அவர்கள். அவங்க மேடையில் நான் ரொம்ப ரசிப்பேன். சில நேரங்கள் அந்த முன்னாடி விழுந்த முடி அப்படி அப்படி ஒதிரிட்டு பேசுகிற போது ஒரு மானை வேட்டையாட இந்த பெண் சிங்கம் அப்படி உழுப்பிட்டு போவதை போல இருக்கும் அவங்க அந்த மேடையில் பேசுறது. எப்போதும் தாய்தான் மகனை பார்த்து பெருமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மகனாக என் தாயை எப்போது பார்த்தாலும் நான் பெருமை அடைவேன். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லலாம் எப்போதும். அடுத்து மிக முக்கியமாக எங்கள் அம்மா உலகநாயகி அவர்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இஸ் ஈக்குவல் டு எங்கள் உலகநாயகி. காத்தல் படைத்தல் அழித்தல் எல்லாம் அந்த உலகநாயகி மட்டுமல்ல எங்கள் உலகநாயகியும் செய்வார். அப்படி ஒரு ஆல்ரவுண்டர். இந்த ஃபோனில் பேசும்போது சில பேர்கிட்ட நம்ம நல்ல மூடில் இருந்தால் கூட சில பேரோட ஃபோனில் பேசணும்னா மூடு டவுன் ஆகிடும். ஆனால் சில பேர்ட்டு நம்ம எவ்வளவு டவுனில் இருந்தாலும் ஹலோ அப்படின்னும் போதே நம்மளுக்கு அப்படியே உச்சத்துக்கு போதுன்னா அம்மாவினுடைய அழைப்பு எப்போது வந்தாலும் அந்த ஒரு பூஸ்ட் எனர்ஜி அவங்களுடைய பேச்சில் எப்போதும் இருக்கும். எங்கள் எப்போதும் எங்களுடைய சின்ன வயதிலிருந்தே எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழக்கூடிய அம்மா சரதநம்பி ஆரூரன் இருக்கிறார்கள், வாசுகி கண்ணப்பன் இருக்கிறார்கள், வானவில் ரவியா வந்திருக்கிறார், பாலசீனிவாசன் ஐயா வந்திருக்கிறார்கள், நிறைய பெரியவர்கள் தெரிந்த முகங்களாக நண்பர்கள் என்ற அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கங்கள்.
ஒரு ரெண்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி. ஒன்று, சங்க இலக்கியங்களை வாரம் வாரம் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ரெண்டாவது, அது எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து அவங்கள பேச வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது டாஸ்க். ஆனால் அதில் என்னையே முதல்ல போட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பிள்ளையார் சுழி, எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்னென்னா, எப்போவுமே பேப்பர் திருத்தும் போது, வேல்யூவேஷன் பண்ணும்போது பிள்ளையார் சுழிக்கெலாம் மார்க் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. நான் பிள்ளையார் சுழி, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் பர்வீனம்மா சொன்னது போலத்தான், தமிழை எல்லா அங்குலமங்கலமாக நாம் ரசிக்கலாம், ஆனால் சங்க இலக்கியத்திலிருந்து இந்த தமிழை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை. சங்க இலக்கியத்திலே அதிகமாக அடிபட்ட பெயர்களிலே ஒன்று பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்கிற ஒரு சேர மன்னன். அவனுக்கு என்ன சிறப்புன்னா, மகாபாரத போர் நடந்தபோது அங்கே போரிட்ட படை வீரர்களுக்கு இங்கிருந்து அவன் அங்கே போய் ஒருவேளை சோற்றை கொடுத்து உணவளித்தான் என்கிற பெருமை அந்த பெருஞ்சோற்று உதயன் சேரலாதனுக்கு உண்டு. அதே போல் இன்னொரு பெயர் என்னுடைய மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும், அவன் சேரன் செங்குட்டுவன். வடக்கே இருக்கிற இரண்டு பேர் தமிழ்நாட்டு மன்னர்களை அவதூறாக பேசிய ஒரே காரணத்திற்காக, பொதிகை மலையிலே கல்லெடுத்து காவேரியில் நீராட்டி கண்ணகி சிலையை செய்ய இருந்தவனை படை திரட்டி இமயமலையிலிருந்து கல்லை எடுத்து கங்கை நீரிலே நீராட்டி கனக விசயன் தலையிலே வைத்து கொண்டு வரைத்த பெருமை அந்த வடக்கிலிருந்த இரண்டு மன்னர்களுக்குத்தான் சாரும். இந்த இரண்டு பேரையும், இந்த இரண்டு பேரினுடைய கதையையும் படிக்கிற போதெல்லாம் என்னுடைய மனதிலே ஊடுகிற விஷயம், அவன் சோறு போட்டான், இன்னொருவன் அங்கிருந்து சிலை வடிக்க கல்லை கொண்டு வந்தான். இந்த இரண்டு கதைதான் தமிழர்களினுடைய வாழ்வியலே. என்ன, நீ அன்பு காட்டினால் இங்கிருந்து அங்கே நெல்லும் வரும், நீ பகைத்து கொண்டால் அங்கிருந்து இங்கே கல்லும் வரும் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன மாபெரும் வரலாறு இந்த இரண்டு வரலாறு. இதெல்லாம் எங்க படிக்க முடியும்? நம்ம உலகத்தில் எத்தனையோ நாகரிகங்கள் உண்டு. அந்த நாகரிகங்களினுடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய வழிமுறைகள் உண்டு. நீங்கள் எகிப்து நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரமிடுகளை எல்லாம் உடைத்து உள்ளே போய் மம்மிகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து தான் அவர்களுடைய பெருமைகளை அவர்களால் சொல்ல முடியும். சீன நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சளாற்றங்கரையினுடைய சமவெளிகளில் இருக்கக்கூடிய அகழ்வுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால்தான் சீனத்தினுடைய நாகரிகங்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். ஏன், சிந்து சமவெளி நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அரப்பா மொஹஞ்சதாராவை தோண்டி எடுத்து சிதலமடைந்த செங்கற்களை காட்டித்தான் அந்த வரலாற்றை பேச வேண்டும். ஆனால் நான் எப்போதும் பெருமையாக நினைப்பேன், இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமையை, இந்த தமிழ் மண்ணினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மலையையும் உடைக்க வேண்டாம், எந்த ஆற்றங்கரையும் அகழ வேண்டாம், தமிழ் மொழியின் இலக்கியங்களை படித்தாலே போதும், அதன் வரலாற்றை அதை தாங்கி சுமந்திருக்கும் என்று சொல்வேன். அதிலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு இலக்கியம்தான் நற்றிணை என்கிற இலக்கியம். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்பது ஒரு பாடல், பழம்பாடல். அந்த பழம்பாடல் படி முதல்ல வைக்கப்பட்டது நற்றிணை. நற்றினுடைய பெருமையை உள்ளே போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நற்றினைங்கிற பேரை வச்சு அதோடைய பெருமையை சொல்லலாம். நற்றினைனா என்ன பாருங்களேன், நற்றினை என்றால் நல்ல திணை என்று அர்த்தம். நல்ல திணையில் என்ன பெரிய பெருமை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மற்ற இலக்கியங்களுக்கெல்லாம் பெயர் காரணங்கள் வேறு வேறு. அளவிலே சின்னதாக இருப்பதால் குறுந்தொகை, பெரிதாக இருந்தால் நெடுந்தொகை என்கிற அகநானூறு, ஐங்குறு நூறு, ஐந்து குறு குறு நூறு பாடல்கள் என்று பெரும்பாலும் சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு வடிவம் என்று இருக்கும். ஆனால் நற்றிணைக்கு இந்த பெயர் எதனால் வந்ததென்றால், அதனுடைய அளவு வடிவம் அல்ல, அந்த நூலினுடைய பண்பினால் வந்த பெயர் நற்றிணை என்பது.
திணை என்றால் ஒழுகலாறு என்று சொன்னார். அது ஒழுக்கம். ஒழுக்கம் என்றாலே அது நல்லது தான். நீங்கள் எப்பயாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒழுக்கமானவன் சார் ஆனால் பயங்கர மோசமானவன் சொல்ல முடியுமா? ஒழுக்கமும் நல்லதும் ஒன்று தான் சார். கெட்ட ஒழுக்கம் பிடிச்சவன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒழுக்கம் என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு உவமை சொல்லுவார்கள். ஒழுக்கம் என்கின்ற சொல் தமிழிலே ஒழுகுதல் என்கிற பதத்தை சார்ந்து வந்தது. ஒழுகுதல் என்னென்னா, நம்ம வீடுகளில் தளம் ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி சொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒழுகுதுன்னு தமிழில் சொல்லுவோம். அந்த ஒழுகுதுன்னா என்னென்னு பாருங்களேன், ரொம்ப சீராக ஒரு ஒரு சொட்டாக வந்து டப் டப்புன்னு வந்து விடும். சீரான முறையான அந்த விழுகிற அந்த நேரம் அதை ஒழுகுதல் என்று சொல்வோம். யார் ஒருவர் அவனுடைய வாழ்க்கையிலே சீரான முறையான வாழ்வியலை மேற்கொள்ளுகிறார்களோ அதுதான் ஒழுக்கம் என்று தமிழ் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறது. அதில் இந்த நூல் நல்ல திணை. நான் ரொம்ப ரொம்ப இந்த பேரை சொல்லுகிற போதே ரசிக்கிற ஒன்று இந்த நல்லங்கிற இந்த சொல். ஏன், ஞான சம்பந்தர் மதுரைக்கு போகணும்னு முடிவெடுக்கிறார். அங்கிருந்து அழைப்பு வருது மங்கையர்க்கரசி மூலமாக, போகணும்னு நினைக்கிறார். அப்போ அப்பர் தடுக்கிறார், இப்போ நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, அதனால் இப்போ போக வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போது ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு சொல்லுவார், வேயுரு தோழி பங்கன். தெரிஞ்சவங்களாம் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லலாம், சனி பெயர்ச்சி வர நடந்திருக்கு, சொல்கிறது நல்லதில்லை. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளம் புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாட்டை பாருங்களேன், மூணு இடத்துல நல்ல என்கிற சொல் பிரயோகப்படுத்தியிருக்கும், அஞ்சு இடங்களில் அந்த சொல்லை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல விஷயம், மிக நல்ல வீணை தடவி என்று சொல்வார் சார். அதை விட்டுருங்க, இங்கே நல்லங்கிற சொல் மாசருன்னு அர்த்தம், மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்வது போல். ஆனால் இந்த பாட்டோட கடைசிக்கு வாங்களேன், சிவபெருமானை தன் உள்ளத்தை யார் ஒருவர் நினைத்து நிறைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ராகு கேது இது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு இது எல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லுகிறார். நல்ல நல்ல இதெல்லாம் நல்லதான். ஒரு முறை நல்லதுன்னு சொன்னார்லே, ஆசரு நல்ல, அடுத்து அவைன்னு போயிருக்கணும், போகலை. நல்லக்கப்புறம் இன்னொரு சொல்ல ஞானசம்பந்தர் போடணும்னு நினைக்கிறார். நல்லக்கப்புறம் இன்னொரு நல்ல சொல் வேற இல்லை, அதனால் நல்ல நல்ல அவை நல். அடுத்து அடியாருக்கு நல்லதுன்னு சொல்லணும், அடியார் அவை நல்ல அடியார் அவருக்குன்னு நிறுத்தலை, நல்லக்கு மேலே இன்னொரு சொல் வேணும், திரும்பவும் கிடைக்கல, அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று பாடினார். நல்ல என்கிற சொல்லுக்கு மேலான ஒரு சொல் எட்டு தொகையிலே நல்ல திணை நற்றிணை. அந்த பெருமை இந்த நற்றிணை என்கிற இந்த இலக்கியத்துக்கு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி அக இலக்கியங்களை பேசுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது எங்களை மாதிரியான விடலை பசங்க கிட்ட கொடுத்து பேச சொல்றதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் அதை அழகாக கொண்டு போகிறதுங்கிறது தமிழினுடைய சிறப்பு. அது அம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு பெட்ரூம்லன்னு நாங்கள், ஆனால் அங்கே நமக்கு முகம் சுழிக்க முடியல, ரசிக்கிறோம். ஏன்னா தமிழ் அவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்கு. நற்றினையினுடைய முக்கியமான அங்கம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஐந்து திணையாக மக்கள் வாழ்கிறார்கள். இந்த ஐந்து திணைக்கும் ஒரு அகத்திணைகள் இருக்கிறது, ஒரு அக ஒழுக்கம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு திணை வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தின்படி அவர்களுடைய காதலும் காமமும் அதன் வெளிப்பாடும் எப்படி இருந்தது என்கிற ஒரு சாட்சியம், ஒரு ஆதாரம், ஒரு ஆவணம் நற்றிணை.
இதை வேறு ஆங்கிளில் பாருங்களேன், எந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம பப்ளிக்காக பேசுகிறதுக்கு யோசிக்கிறோமோ, நம் மனதிலே எழுந்த காதலையும் நம் மனதிலே எழுகின்ற காமத்தின் நோயையும் கூட இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வெளிப்படையாக பேசுவதற்கு எதை அஞ்சுகிறோமோ அதை அழகிய தமிழில் அள்ளி எள்ளி கொடுத்தது தான் நற்றினை. அது அவ்வளோ அவ்வளோ அழகாக அப்படி வாரி கொடுத்துருக்கேன். இதை எங்கிருந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த திணைகளினுடைய பகுப்பிலிருந்து தான் நம்ம இதனுடைய செழுமையையும் அழகையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஐந்தனை பகுப்பு இருக்கு பாருங்க, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எவல்யூஷன், இது ஒரு பரிணாமம்னு சொல்ல. மலையும் மலை சார்ந்த இடத்திலும் இருந்தார்கள், அங்கிருந்து இறங்கி காடுகளுக்கு வருகிறார்கள். முல்லை நிலம் அங்கிருந்து நகர்ந்து அவர்கள் நகரத்தை காட்டை திருத்தி வேட்டாக்கி வயல் செய்து அவர்கள் மருதத்துக்கு வருகிறார்கள். மருதமே மருதத்துக்கு முன்னால் குறிஞ்சியும் முல்லையும் வெயில் காலங்களிலே பாலையாக மாறுகிறது. நிறைவாக நெய்தலுக்கு வருகிறார்கள். இது முதல் அத்தியாயம் தமிழனுடையது. அவன் மலையில் ஆரம்பித்து கடல் வரைக்கும் வந்தது முதல் அத்தியாயம். கடலை பார்த்துவிட்ட தமிழன் அதோடு நின்று விடவில்லை. மரக்கலங்களை எல்லாம் ஏற்றி கடலை தாண்டி திரைகடல் ஓடி திரவியம் செய்தது 2வது அத்தியாயம். இந்த 2 அத்தியாயங்கள் தமிழனுக்கு உண்டு. நான் இதை இப்படி பெருமையாக பார்க்கிறேன். பொதுவாக இன்றைக்கு புவியியலில் சொல்லுவோம்ல, ஒரு இடத்தை சொல்லும்னாலே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரமானது என்று தான் சொல்வார்கள் புவியியலில். ஒரு இடத்த சொல்கிறாங்கன்னா இது கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி உயரமானது. ஆனால் என்ன நான் இது ரொம்ப பெருமையாக பார்க்குறேன்னா, தமிழர்கள் உயரமான இடத்திலிருந்து இறங்கி 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 கடல் மட்டத்திற்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய புகழ் என்பது கீழிருந்து மேலே 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 போய்கொண்டிருந்தது என்பது தான் பெருமை. இந்த 5 திணை, இந்த 5 திணையில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களினுடைய ஒழுக்கங்கள், ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா இந்த நற்றினை அந்தந்த திணையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சில அழகான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது. அதில் ஒரு சிலதை உங்களுக்கு பகிர்வது தான் இந்த மேடையினுடைய அழகு என்று நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். 8 தொகையினுடைய எல்லா இலக்கியங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்குன்னா, நற்றிணைக்கு என்ன தனிப்பட்ட சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி தமிழ் இலக்கியத்தில் சிற்று இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் உருவாச்சு. அதுக்கு தூது இலக்கியம்னு பேர். தூது விடுவது என்பதே ஒரு பெரிய மரபாக்கி, அந்த தூது விடுவதையே பாட்டாக்கி, தூது என்கிற ஒரு சிற்றிலக்கிய மரபே தமிழ் இலக்கியத்தில் பின்னாடி வந்ததுன்னா, அந்த தூது இலக்கியத்தினுடைய தாய் இலக்கியம் என்று அறிஞர்கள் கொண்டாடக்கூடிய நூல் தான் இந்த நற்றிணை. இந்த நற்றிணைக்குள்ள அவ்வளவு தூது. அதில் ஒன்று சொல்ற மாதிரி நான் ரொம்ப ரசித்தது, காதல் வயப்பட்ட ஒரு தலைவி. இந்த காதல் வந்துட்டாலும் என்ன பிரச்சனை பாருங்க, இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கும், அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் இருக்கிற வழி இருக்கு பாருங்க, அதை தாங்கிக்க முடியாது. அதில் ரொம்ப ரசிக்கிற ஒன்று என்ன தெரியுமா, பசலைங்கிற ஒரு சொல் தமிழில் உண்டு. நீங்கள் உலகத்தில் எல்லா மொழியில் போய் தேடினாலும் மடலேறுதலுங்கிற சொல்லுக்கு உங்களால் மீனிங்கை டக்குன்னு எடுக்க முடியாது. உடன்போக்கு என்கிற சொல்ல உங்களால் வேறு மொழியில் போய் உடனே எடுக்க முடியாது. அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த பசலை என்கிற நோய். நீங்கள் எந்த டாக்டர் போய் கேட்டாலும் அவன் படித்த லிஸ்ட்டில் இந்த நோயே இருக்காது. ஆனால் அவனுக்கு 18லிருந்து 25 வயசு இருந்தப்போ அந்த நோயை அவன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நோய் அவன் படிச்சிருக்கவே முடியாது, பசலைங்கிற ஒரு நோய். காதலிச்சா, காதலிச்சவன் கூட இருந்தவன் சந்தோஷமாக இருந்தவன் இப்போ போயிட்டான். இந்த தலைவி எப்படிப்பட்டவன் பாருங்க, ஒரு குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவ. இவன் வேலையே என்னென்னா, அப்பப்போ இந்த திணை நிலங்களில் போய் நின்று ஏதாவது பறவைகள் வந்தால் விரட்டி விட்டு அதை காப்பாற்றுறது அவளுடைய வேலை. காக்கா துரத்துகிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், காக்கா பிடிக்கிறது தான் தப்பு, காக்கா துரத்துறது தப்பு இல்லை. காக்கா துரத்துகிற வேலை. இவள் போய் நிற்கிறா, இவளுக்கு மனசுக்குள்ள ஏக்கம் அதிகமாகிடுச்சு. ஏன், ஏன்னா அந்த இடத்துல தான் அவன் காதலனை முத முதல்ல பார்த்தா. இந்த இடத்துல தான் காதலனுடைய கைபிடித்தாள், முத்தமிட்டாள், குழவினாள். அதனால் அவளுக்கு இந்த இடத்துல தானே தலைவனை பார்த்தோம், இவன் இன்றைக்கி வருவானான்ற ஏக்கம் வரல. அப்போ அப்படியே சடாருன்னு பார்க்குறா, அந்த கதிர்கள் மேலே ஒரு கிளி வந்து உட்கார்ந்து அந்த கதிரை சாப்பிட்டுட்டுருக்கு. இப்போ இவ டியூட்டி என்ன, அதை துரத்தணும். அதானுங்களே, சரி வந்த வேலை அதானே. இவ துரத்தாமல் அதுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இது காதல் வந்தாலே வர முதல் சிம்டம் என்ன தெரியுமா, இருக்கிறவங்கிட்ட பேசாமல் இல்லாததுக்கிட்டலாம் பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு சிம்டம். அது நீங்கள் 18 வயசில் இருக்கிறதுலேருந்து நாங்கள் 18 வயசு ஆகிற வரைக்கும் மாறவே இல்லை, அது மாறாது. இருக்கிறவங்களை விட்டுட்டா கிளியை பார்த்து பேசுகிறா. அந்த கிளிக்கிட்ட ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் போடுறான். யாருக்கிட்ட,
கிளிகிட்ட ஒரு உடன்படிக்கை போடுறான். என்னன்னு, கொடுங்குரர் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல் கிட்ட போறா, அது பயப்படும்ல, பயப்படாத, அஞ்சல் ஓம்பி ஆறு பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்றை. நான் உனக்கு டைம் தரேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ பசியார அவ்வளவு சாப்பிட்டுக்க. இந்த பதம் ரொம்ப அழகுங்க, ஆறு பதம் கொண்டு நின் குறை முடித்த பின்னர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்க. சாப்பிட்டுட்டு இப்போ உன் குறை தீர்ந்துச்சா, எனக்கு ஒரு குறை இருக்குது, அதை நீ செய்யணும். அந்த கிளி சொல்லியிருக்கிறது, என்னை துரத்தியே விட்டுருக்கலாம், நீ இதுக்கு என்னை துரத்தியே விட்டுருக்கலாம். இப்போ பேசுகிறா, நின் குறை முடித்த பின்னர் என் குறை செய்தல் வேண்டுமால் கை தொழுது இறப்பல். கிளிகிட்ட கை கூப்பி கெஞ்சுறா சார், அதெல்லாம் காதல் பண்ணுற பாடு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன சொல்கிறா பாருங்க, கிளியை பார்த்து, இதை சாப்பிட்டுட்டு நீ பறந்து போ. அவனுடைய தலைவனுடைய நாட்டின் பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறா, அந்த நாட்டுக்கு ஒருவேளை நீ போ, ஒருவேளை நீ போனா. இப்போ இந்த கிளி கேட்கும்ல, நான் என்னத்துக்கு பாங்க போனோம். இவன் அதுக்கு அழகாக ஒரு பொடி வச்சு சொல்கிறா பாருங்க, நின் கிளை மருங்கின் சேரி ஆயின். ஏ, ஒருவேளை உன் சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு அந்த ஊருக்கு போனா, இது ஒரு சைக்கோலாஜிக்கல், என்னென்னா போகணும்னு நினைக்காதவனை கூட போக வைக்கிறது. ஒருவேளை உன் நின் கிளை மருங்கின் சேரி ஆயின், ஏ ஒருவேளை அந்த ஊரில் இருக்கிற உன் சொந்தக்கார கிளிங்களை நீ பார்க்கணும்னு ஒருவேளை போனா, சரி போனா. அப்படி போகும்போது அம்மலை கிழவோருக்கு உரைமதி, அந்த நாட்டில் தான் என் தலைவர் இருக்கான், அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லிறியா. இதுதான் சிற்றிலக்கியங்களிலே தூது என்கின்ற இலக்கியத்திற்கு அடித்தளமாக வேறு ஒன்றியது. நற்றினை என்கிற இலக்கியத்தினுடைய அழகான பாடல் கிளிக்கு தூது விடுகின்ற இந்த பாடல். இந்த பாடலுக்கு பின்னால் தான் நம்ம நிறைய பார்க்குறோம், அழகர் கிளை விடு தூது, பதினேழாம் நூற்றாண்டிலே வந்த கிளி வந்த தூது. ஏன் பாரதியார் பாடுகிறார்ல, சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல வல்லாயோ, வல்லவேல் முருகன் தனை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வல்லாயோ என்று பாரதி கிளிக்கு தூது விட்டான் என்றால், அவனுக்கு கூட கை நீட்டி இப்படித்தான் தூது விட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது நற்றினையிலே இருந்த ஒரு தலை. அதுதான் இந்த நற்றினுடைய பெருமை. ஏன் ஆண்டாள் சிலையை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கிளி வச்சிட்ருப்பா, ஏன் இந்த கிளி வச்சிருக்கான்னு கேளுங்களேன், அதுக்கு ஒரு கதை உண்டு. என்ன, அரங்கநாதர் கிட்ட தன் காதலை சொல்வதற்கு அந்த கிளியைத்தான் எப்போதும் ஆண்டாள் அனுப்புவாள். நான் பார்க்கிறேன் நற்றினையின் அந்த தலைவியையும் ஆண்டாளாகத்தான் பார்க்கிறேன், ஆண்டாளையும் நற்றினையின் தலைவியாகத்தான் பார்க்கிறேன். அது ஒரு நீட்சி, தமிழரினுடைய ஒரு நீட்சி அது. ஆனால் இந்த பாட்டை இதோட நிறுத்திக்க கூடாது. நான் நற்றினை எங்கு பெருமையாக நினைக்கிறேன் தெரியுமா, அகத்தினை என்றாலும் சரி புறத்தினை என்றாலும் சரி, அறம் காதலை சொல்ல வந்தது, புறம் வீரத்தை சொல்ல வந்தது என்று சொல்வதல்ல பெருமை தமிழருக்கு. தமிழன் காதலை சொல்ல வந்தாலும் வீரத்தை சொல்ல வந்தாலும் அறத்தை சொல்லாமல் எதையுமே சொன்னதில்லை என்பதுதான் தமிழர்களுடைய பெருமை. அதை இந்த பாட்டில் எங்கே வைக்கிறாங்க பாருங்க, கிளிக்கு தூது விட்டவ கிளியை கூப்பிட்டு தூது போன்னு சொல்லாமல் ஒரு வரியை இந்த பாடலை எழுதி அவர் போட்டார் பாருங்க, நின் குறை முடித்த பின்னர் என் குறை என்று. ஒரு கதிரை உண்ணுகிற ஒரு பறவையை விரட்டி அடிக்காமல் உன் வயிறுக்கு எவ்வளவு நிரம்ப வேண்டுமோ அதை நிரப்பி உண்டுவிட்டு எனக்கு தூதுவோ என்று சொன்ன அந்த தலைவியினுடைய மனம் இருக்கிறது, அது அன்றைய தமிழர்களினுடைய மனமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அறம். அப்படியான ஒரு இதை விட நான் ரொம்ப அழகாக பார்க்குற விஷயங்கள் நற்றினில் நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும், ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்த ஒன்றுன்னு சொல்லலாம். என்னென்னா, ஜாவான்னு ஒரு தீவு இருந்துச்சு. இந்த ஜாவாங்கிற ஒரு தீவு ஐரோப்பியவருடைய காலனிய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தப்போ அந்த தீவே ஒன்றும் இல்லாமல் உருகுலைஞ்சு போச்சுன்னு ஒரு வரலாறு உண்டு. அவ்வளவு ஏன், இந்தியா பரங்கியர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தப்போ இந்தியாவினுடைய காடுகளினுடைய சதவிகிதத்தில் 20% காடுகள் அழிந்து போனது என்று ஒரு பதிப்பு உண்டு. ஏங்க அழிஞ்சு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலம் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பிய நாடுகளும் முதன் முதலாக தண்டவாளத்தை கண்டுபிடித்த காலம். இந்த தண்டவாளத்தை கண்டுபிடிக்கும் போது என்னென்னா, இன்றைக்கி தண்டவாளத்துக்கு குறுக்க ஸ்லீப்பர்ஸ்னு ஒன்று வரும் பாருங்க, அது இன்றைக்கி சிமெண்ட்லலாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் முதல் முதல்ல தண்டவாளங்கள் போடுகிற போது ஸ்லீப்பர்னு எதை போடுவாங்கன்னா மரக்கட்டைகளை தான் போடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐரோப்பியா தன்னுடைய சுயநலத்திற்காக ஜாவா என்கிற தீவினுடைய அத்தனை மரங்களையும் ஒரே வாரத்தில் வெட்டி அந்த தீவையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிய வரலாறு நமக்கு தெரியும். அவ்வளவு ஏன், இங்கிருக்கக்கூடிய இந்தியாவில் 20% காடுகளை
அப்படியே அழித்தது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஆங்கிலேயர்கள் அதுக்காக தான் செஞ்சாங்க. இந்த மரங்களை அழிக்கிறதெல்லாம் நினைக்கிற போதெல்லாம் இந்த தமிழரனுடைய பெருமையாக எடுத்து சொல்கிற ஒரு பாட்டுன்னு ஒன்று உண்டுனா நற்றினில் இருக்கிற இந்த பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் இதை சொல்லாமல் நற்றினையை பேசினா அர்த்தமே இல்லாமல் போயிடுமே இல்லை, அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஒரு காதலி காதலனோடு அப்படி கடற்கரையில் கொஞ்சி விளையாடுறா, அவன் துரத்துறா இவன் ஓடுறா, அவன் கிச்சு கிச்சு முட்டுறா இவன் சினுங்குறா ஓடுறா, அப்படி இந்த திரைப்படத்தில் வர மாதிரி ஓடிக்கிட்டே போய் அவள் ஒரு 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 மரத்தின் கீழே வந்து நிற்கிறான் நிழல்ல. இவன் பின்னாடியே ஓடி வந்து அவளை பின்னிருந்து கட்டி பிடிக்கிற போது இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவ இப்போ ஒத்துக்க மாட்டாங்கிறா, தள்ளி போகிறான், என்னை தொடாதீங்க வேண்டாம் கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்கு. அவன் சொல்கிறான், அவ்வளோ தூரமாக தொட்டுட்டு வரேன் கூச்சம் இல்லை, இங்கே வந்த உடனே என்ன உனக்கு கூச்சம். அவன் சொல்கிறான், என்னோடய அக்கா இருக்காங்க பார்த்துட்ருக்காங்க. அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான், எங்கப்பா இருக்கா அக்கா, இங்கே நின்னு காமிக்கிறா, இதோ இந்த புன்னை மரம் இவள் தான் என்னுடைய அக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, சின்ன புன்னை மரத்தை. அவள் சொல்கிறா, விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி, நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற போது கிச்சி கிச்சி தாம்பலம் கியா கியா தாம்பலம்னு ஒரு விளையாட்டு விளையாடும், அது ஒரு ரேர் கேம், அதெல்லாம் ஒலிம்பிக்கில் இப்போ சேர்க்க மாட்டாங்க, அதோடய அருமை தெரியுறது இல்லை இவங்களுக்கு. சும்மா ஒரு பந்தை எல்லாரும் காலில் தட்டிட்டு இருக்கிறது, ஒருத்தன் பந்து போட்டான் ஒருத்தன் தட்டுறது, இதெல்லாமா விளையாட்டு? நம்ம சொல்லணும் வெளியில் சொல்கிறது இல்லை. கபடியெல்லாம் விளையாடுறோம் கை கால் முறிஞ்சிட்டு, இது ரொம்ப சாதாரண விளையாட்டு, ஜாலியாக விளையாடுற விளையாட்டு. கிச்சி கிச்சி தாம்பாளம், ஆமாம், அதுவும் எங்களுக்கு ஏன் இந்த விளையாட்டு ரொம்ப பெருமைனா, இது நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் விளையாட முடியாது, உங்கள் தெருவில் யாராவது வீடு கட்டணும் அப்போ தான் நீங்கள் விளையாட முடியும், ஏன்னா அப்போ தான் மணலை கொண்டு வந்து கொட்டுவான். விளையாடுறது நம்மளாக இருக்கும், திட்டு வாங்குறது நம்ம அம்மா அப்பாவாக இருப்பாங்க. அதில் உட்காந்து இந்த கிச்சி கிச்சி தாம்பாளம்னு ஒரு கோடு, ஒரு மலை மாதிரி குட்டி ஒரு மலை நேர்கோடு ஒன்று போட்டுட்டு இந்த குச்சியவோ விதையவோ மணியவோ அதில் ஒழுக்கி வச்சுட்டு அப்படி மூடி வைப்பாங்க. இந்த எதிர்க்கிறக்கவன் அதை தேடணும், இது இது ஒரு விளையாட்டு. இப்போ சொல்கிறா, விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஒரு புன்னை மரத்தினுடைய விதையை உள்ள ரொம்ப ஆழமாக அழுத்திட்டு அதை நான் மறந்துட்டேன். மறந்தனம் துறந்த கால் முளையகைய, அந்த மறந்து போனேன் ஆனால் அது அதிலிருந்து அப்படி வெளியே வந்து செடி ஆயிடுச்சு. அதை நாங்கள் தண்ணி ஊற்றிலாம் வளர்க்கல. இப்போ சொல்கிறா, நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வார்ப்பேன், அதை நாங்கள் எனக்கு எங்கள் அம்மா நெய் பூவா கொடுக்கும்போது அதுக்கு நெய் ஊற்றுவா, எனக்கு பால் கொடுக்கும்போது அதுக்கு பால் ஊற்றுவா, என்னை எப்படி வளர்த்தாலோ அதுபோலவே நாங்கள் அந்த மரத்தை வளர்த்தோம். என் அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ வளர்ந்தது போலவே இதுவும் வளர்ந்து உன்னை விட உயரமாகி இருக்கிறது, இவள் உனக்கு அக்கா என்பதை மனதில் நிறுத்திக்கோள் என்று சொன்னார். கையை எடுங்க, எங்கள் அக்கா முன்னாடி செய்கிற வேலையா இதுண்ணா, இது எங்கள் அக்கா முன்னாடி செய்கிற வேலையான்னு நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த உலகத்தின் அறிவியல் வளர்ச்சி என்கிற போக்கிலே மரங்களினுடைய தேவை, த ரிசோர்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் இஸ் மஸ்ட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் மஸ்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலை எங்கேயும் இந்த தண்டவாளங்கள் எங்கேயும் பதிய வேண்டிய ஒரு பாடல் இந்த மண்ணில் உண்டென்றால் புன்னை மரத்தை அக்காவாக நினைத்த இந்த தலைவியின் பாடலைத்தான் நாம் பதிப்பிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழர்கள் இன்றைக்கு உலகில் உடன் பிறந்தவர்களை கூட மரமாக நினைக்கிற காலத்தில் அன்றைக்கு மரத்தையே உடன் பிறந்தவர்களாக நினைத்த சமூகமாக தமிழர்கள் இருந்தார்களே, அந்த பெருமையை சொல்ல வேண்டுமா? நான் சொல்வேன், தமிழர்கள் மனிதநேயம் மிக்கவர்களா? சத்தியமாக இல்லை. ஏன்? அவர்கள் மனிதனையும் கடந்து உயிர் நேயம் மிக்கவர்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்களுடைய பெருமை. அந்த பெருமையை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, நற்றினையில் கொட்டி கிடக்கு, நற்றினையில் கொட்டி கிடக்கு. அதில் இன்னொன்று சொல்கிற மாதிரிங்க, இந்த நெய்தல் நிலத்தில் படகு ஓட்டிட்டு அந்த படகுக்கு ஒரு காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, படகு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கட்டுமுறை ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே அது வளைஞ்சி நொழிஞ்சி நெடிஞ்சு போயிடுச்சு, அது ஓட்ட முடியாதுன்னா தமிழர்கள் என்ன செய்வாங்களாம்? ஒரு பாட்டு சொல்லுது, பார்த்துறை புனகி அலைத்தலின் புடைகுண்டு மூத்து வினை போகிய முறிவாய் அம்பி. அம்பினா படகு, சின்ன போட்டுன்னு அர்த்தம். ஒரு படகு பழைசாகி போச்சுன்னா தமிழன் என்ன செய்வான்? நம்மளா இருந்தால் என்னங்க செய்வோம்? ஒன்று வெட்டி விறகாக்குவோம், அவ்வளோதானே. இன்னைக்கு காதலர்கள் உட்காருவதற்கு மறைவாக வெயிலிலே நிழல் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக வைப்போம். ஆனால் அன்னைக்கு என்ன செய்வார்களாம்? ஒரு படகு, அது இத்தனை நாள் ஓடி ஓடி எனக்கு உடைத்த படகு ஓய்ந்து விட்டதென்றால் என்ன செய்வார்களாம்? அதற்கு அகிர் புகையிலே தூபம் காட்டி அதை கொண்டு போய் ஒரு நிறைந்த
நிழல் கொண்ட புன்னை மரத்தின் அடியிலே கட்டி வைத்து விடுவார்களாம். காலம் முழுக்க இனினி நிழலிலேயே வாழ வேண்டும் என்று வைப்பார்கள். இன்றைக்கு உழைக்கின்ற தொழிலாளியை கூட நிழலில் நிற்க வைத்து ஆசைப்படாத முதலாளிகள் இருக்கிற நாட்டில், அன்றைக்கு தனக்கு உழைத்த ஒரு கட்டுமரத்தை கூட நிழலிலே கட்டி வைத்தவன் தமிழன் என்கின்ற பெருமையை நற்றினை சொல்கிறது. இதுக்கும் மேலே ஒரு பெருமை சொல்கிற மாதிரி இந்த எருது வளர்ப்பாங்க. எருது எப்பவுமே எருதாவாக இருக்கும். திருமூலர் சொல்லுவார்ல, கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கன்றும் தேரார். இந்த எருது மூத்து சிறநாய் அப்படின்னு சொல்லுவார். சில நாளில் அந்த எருது என்ன ஆகும்னா கண்ணுக்குட்டியாக இருக்கும், வயசாகும், மூத்து செத்து போயிடும்பார் திருமூலர். ஒரு எருதை வளர்க்குறோம், அந்த எருது வளர்கிறது, அது உழைக்கிறது. வயல்வெளியில் மாடு மாதிரி உழைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாடு மாடு மாடாகவே உழைக்குது. அந்த உழைச்ச மாடுக்குன்னு ஒரு முதுமை வராத. அதுக்கு தமிழன் என்ன செஞ்சானா, நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடை காவல் தொழில் விட்டாங்கு என்று சொல்கிறது நற்றினை. என்ன செஞ்சானா, இந்த ரிட்டையர்மெண்ட்டும் பென்ஷனும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உழைத்த எருமை மாட்டுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் வித் பென்ஷன் கொடுத்தவர்கள் தமிழர்கள். என்ன சார் செஞ்சாங்கன்னா, அந்த ஓடி ஓடி உழைச்ச எருதுக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்களாம், அதை கூட்டு போய் ஒரு புல் நிறைந்த நிழல் பரப்பிலே அதை விட்டுட்டு, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு ஒரு காவலாளியை போட்டு அதை விட்டுருவாங்களாம். த ஃபஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ் என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். அதுலேருந்து எவ்வளவு வேலை வாங்குறது முக்கியம் இல்லைங்க, அதற்கு ஒரு ஓய்வு வந்தால் அதற்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும்னு இந்த உலகத்திற்கு சொன்னது நாம் தான் என்பது நம்முடைய பெருமை இல்லையா? இப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு காப்பியமாகத்தான் இந்த நற்றினையை ஒவ்வொரு பக்கமாக பார்க்கிற போதும் இருக்கிறது. எந்த அளவிற்கு இரக்கத்தோடு இருந்தார்கள் என்பதை ஒவ்வொரு பாடலும் காட்டுகிற விதம் இருக்கு பாருங்க, அப்படியே நெஞ்சை நெகிழ வைக்குது. இப்போ ஒரு வயல் நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிற வயலில் முடிஞ்சு போச்சுன்னா அதை அறுவடை செய்யணும். அறுவடை செய்கிற போது அன்றைக்கு தமிழர்கள் என்ன செய்வார்களாம், தன்னுமை என்கின்ற ஒரு பறையை கொண்டு வந்து வயல் முழுக்க சுற்றி சுற்றி அதை அடித்து விட்ட பிறகுதான் அறுவடை செய்வார்களாம். ஏன் கொண்டாட்டமா கிடையாதான்? ஏன் நற்றினை சொல்கிறது, வெண்ணில் அறிஞர் தன்னுமை வெறி பழன பல்புள் இரிய கழனி வாங்கு சினை மருத தூங்குதினர் உதிரும் என்று சொல்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, இது காடு மாதிரி வளையிற ஒரு திணை நெல் கதிர். இந்த கதிருக்குள்ளே சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் கூடு கட்டி அதுக்குள்ளே தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நான் பாட்டு திடீர்னு அருவா எடுத்து ஒரு போகிற போக்கில் வெட்டிட்டோம்னா தன்னுடைய கூடை இழக்கிறோம் என்பதை கூட தெரியாத, உணர்வதற்கு முன்னாலேயே கூட்டையும் இழக்கும், அந்த குருவிகளும் சாகும். அதனால் ஒரு முறை தன்னுமை அடித்து அதன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற குருவிகளையெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பின்னால் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருந்த மரபை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. வெண்ணெய் அருணல் தன்னுமை வெறி பழன பல்புள் இரிய, என்ன மாதிரியான ஒரு பாடல், என்ன மாதிரியான ஒரு பாடல் சார். இதை விட நான் ரொம்ப தொல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் உண்டு. பொதுவாகவே தமிழருடைய வரலாறு அப்படி தான். பேகனுடைய பெருமையாக என்ன சொல்கிறோம், மயிலுக்கு போர்வை போத்தான்னு சொல்கிறோம். நியாயமாக அதை தமிழ் என்ன சொல்லுது, மட கொடை என்று சொல்கிறது. மடம்னா என்ன, கொடை கொடுக்கறத மடம்ங்கிறாங்க. அது ஒரு பேர் வச்சுட்டா மடக்கொடை. ஏன், ஊரில் இருக்கிறவனுக்கு போர்வப்பட்டால் பரவாயில்ல, மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடதான் செய்யும், அந்த இது கூட இல்லாமல் போய் அதுக்கு போய் ஒரு போர்வை போட்டானேன்றோம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று வரலாறு சொல்கிறது. முல்லைக்கு எதுக்கு அவன் தேரை கொடுக்கணும், ஒரு கை தட்டினானா நாலு பேர் வந்து கொம்பு நட்டு விட்டு போயிருப்பானே, தன்னுடைய தங்க தேரை கொண்டு வந்து நிறுத்தி இவனே அதை தூக்கி அந்த தேரில் போட்டுட்டு நடந்தே வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் செய்தார்கள், இதை மடத்தனம் என்று சொல்ல முடியுமா? இல்லை, என்னை பொறுத்தவரை இது மடத்தனம் இல்லை. ஏன், பாரிக்கு தங்க தேரை விட கொழுகொம்பு இல்லாத முல்லைதான் பெரிது என்பது அவன் மனதிலே இருந்ததால் தேரை நிறுத்தி விட்டு போனான். அது மடக்கொடை அல்ல, அதுதான் உயிர் இரக்கத்தினுடைய ஆழம். இந்த நற்றினையை நான் எப்படி பார்க்கிறேன், இது அகத்திணை. அகத்திணை என்றாலே இது அன்பு சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பு மட்டுமே ஆனதல்ல நம்முடைய தமிழ் இலக்கியம். அன்பை சொல்ல வந்த போதெல்லாம் அறத்தையும் சேர்த்து சொன்னது, வீரத்தை சொல்ல வந்த போதும் அறத்தையே சேர்த்து சொன்னது. அறம் என்கின்ற ஒரு பெரிய தூணிலிருந்துதான் அகம் புறம் என்கின்ற இரண்டையும் வடிவமைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதுதான் இந்த இலக்கியங்கள் காட்டுகின்ற அழகு. அதில் ஒரு பாடல் பாருங்க, தேர் ஓட்டிட்டு வரேன், மணினா ஆர்த்தன்ன மாண்பினை தேர்னு ஒரு பாட்டு உண்டு, நான் ரொம்ப ரசிக்கிறது. எங்க தன்னுடைய மணியினுடைய சத்தம் கேட்டா
சோலைகளில் இருக்கக்கூடிய காதல் செய்கிற வண்டுகள் பயந்து ஓடிடுமோன்னு தன்னுடைய மணியை கட்டி கொண்டு ஹாரன் அடிக்காமல் வண்டி ஓட்டிட்டு போனான்னு ஒரு பாட்டு ஒன்று சங்க இலக்கியத்தில் உண்டு, மணினா ஆர்த்தன்ன மான்வனை தேரன்னு. அது எனக்கு தெரிஞ்ச பாட்டு. ஆனால் அந்த நற்றினியை படிக்கிற போது தான் ஒரு ஒரு புதுமையான ஒரு அழகான பாடலை நான் பார்த்தேன். ஆழி மருங்கின் அளவன் வளவன் வன்பு ஆய்ந்து ஊரேங்கிற ஒரு பாட்டு. தன் காதலியை பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு, அவளை பார்க்கணுங்கிற வேகத்தில் போகிறான். தெரியும் உங்களுக்கு, வயசு பையன் காதலியை பார்க்கணும் எந்த வேகத்தில் போவான்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வேகத்தில் போகிறான். போயிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு ஒரு உணர்வு வருகிறது, இவ்வளவு வேகம் போகக்கூடாதுன்னு. தன்னுடைய வேகத்தை குறைச்சி கொஞ்சம் வேகம் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறான். ஏன்னா அதுக்கு அவன் சொல்கிறான், ஆழி மருங்கின் அளவன், அதாவது அவன் போகிற பாதை வயல் நிறைந்த பாதையாம், பாதை எங்கும் நண்டுகளினுடைய அந்த வலை இருக்குமா, ரொம்ப வேகமாக போனால் அந்த வலைக்கு மேலே வந்த நண்டுகளை அந்த தேர் சக்கரங்கள் ஏற்றி கொண்டுடுமா, நண்டுகளினுடைய உயிருக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது என்பதற்காக வேகமாக போன தேர் சக்கரத்தை கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் குறைத்து மெதுவாக ஓட்டி சென்றான் தலைவன் என்கின்ற காட்சியை இந்த நற்றினை பாடல் நமக்கு காட்டுகிறது. எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இதில் இதெல்லாம் சொல்கிறோம்லே, ஆனால் காதலுக்கு எந்த அளவுக்கு நற்றினை இடம் கொடுத்துருக்குன்றதை நம்ம சொல்லலாம். அப்புறம் அகத்தினைக்கு என்ன அழகு. பொதுவாக இந்த நற்றினுடைய அமைப்பே என்ன பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான். ஒவ்வொரு மக்களுக்கு என்று ஒரு காதல் வெளிப்பாடு இருக்குது, எல்லாருக்கும் ஒன்று மாதிரி கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம், அன்றைக்கி ஒன்று மாதிரி இல்லையா. குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று சொன்னது. அப்படின்னா என்னென்னா, அவங்க எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள், ரொம்ப பெரிய பிரிவெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, கிளிக்கிட்ட சொல்லி அவனை வர சொல்லு, இங்கே அவனை சந்திக்கணும்னு அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். பெரிய பிரிவு இல்லை, எப்போதும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்பது குறிஞ்சியினுடைய இலக்கணம். முல்லை இருக்கிறது பாருங்கள் காடு, அது இருத்தலும் இருத்தல் நிமித்தலும், அதாவது காத்திருப்பது. ஏன்னா அவன் போயிட்டு ரொம்ப நேரம்லாம் ஆக மாட்டான், எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான், காட்டிலிருந்து வேட்டையாட போயிருப்பான், பொருள் தேட போயிருப்பான், சீக்கிரம் வந்துடுவான். அவனுடைய காதலை காத்திருப்பது என்பது இருத்தல். மருதம் இருக்கிறது பாருங்கள், ஊடலும் ஊடல் நிமித்தமும். மருதம் என்பது ஊர், சிட்டி மாதிரி. அங்கே என்ன பிரச்சனை, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், பரத்தியர் வீட்டுக்கு போயிருப்பான், அதனால் வந்தான்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. அந்த பெண்களுக்கு என்ன வேலைனா ஊடல் செய்வது, அவனோட பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு இந்த கோச்சிக்கிறது இருக்குல்ல. மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தலும். நெய்தல் இருக்கிறது பாருங்கள், இரங்கலும் இரங்கல் நிமித்தலும். நெய்தலும் உள்ளையும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பொருள் தேடி போனவன் திரும்பி வரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் தமிழ் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க, முல்லை என்றால் இருத்தல் காத்திருத்தல், நெய்தல் என்றால் இரங்கல். ஏன், முல்லை நிலத்துக்கு போனவன் எப்படியும் திரும்பி வருவான், ஆனால் கடலுக்குள்ளே படகை ஓட்டி போனவன் திரும்பி வருவான் என்பது அவ்வளவு சத்தியமில்லை என்பதால் இரங்கலும் இரங்கல் நிமித்தலும். அவை காத்து இருந்ததோடு அவனுக்காக இறங்கியும் இரங்கலோடும் இருந்தால அது நெய்தல். இப்படி பாலை பிரிதல், பொருள் தேடி போனவனுடைய பிரிவை எண்ணி வருந்துவதுன்னு ஒவ்வொரு நிலத்துக்கென்று ஒரு பிரிவு, ஒரு காதல், ஒரு ஒழுக்கம் என்று அழகாக வகைப்படுத்திய இலக்கியங்களிலே நற்றிணை முதன்மையானது. ஏன்னா ஐந்து திணைகளிலேயும் அற்புதமான பாடல்களை நிறைய நிறைய கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த நற்றிணை. அதிலிருந்து ஒரே ஒரு ஒரு காதல் சீக்வன்ஸ் சொல்கிறோம் பாருங்க. தலைவி பேசுகிறா தன்னுடைய தோழிக்கிட்ட, என்னன்னு, தோளும் அழியும் நாளும் சென்றன, நீல் இடை அத்தம் நோக்கி வாளற்று கண்ணும் காட்சி தெளிவின. அவள் சொல்லுகிறாள், என்னுடைய தோள் அழியுது, என்னுடைய மேனி நோகுது, ஏன் தலைவன் இல்லை, நாள் போய்கொண்டே இருக்கிறது, என் தலைவன் வந்து நான் அவன் வந்த வழியை பார்த்து பார்த்து என்னுடைய கண்கள் எல்லாம் பூத்து போய் விட்டது, இதுக்கு மேலே என்னால் முடியல. ஆனால் எங்கே இந்த பாட்டு ரொம்ப ரசிக்க வைக்குதுன்னு பாருங்களேன், அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா என்னன்னு, நோயும் பெருகும் மாலையும் வந்தன்று. இந்த மாலை வந்தாலே என்னுடைய நோய் பெருகுகிறதுன்னு, அது ஒரு மாலையோடு இருக்கிற ஒரு அழகு. தமிழர்களுடைய ஒரு வாழ்வியல் அது ஒரு அழகுங்க. மன்மதன் எப்படி காதலுக்கு ஒரு முக்கியமான தெய்வமோ, சிலப்பதிகாரத்தில் வசந்த மாலையிடம் ஓலை கொடுத்து அனுப்புகிற மாதவி முதல்ல கடவுள் வாழ்த்து பாடிதான் ஒரு கடிதத்தை தொடங்க வேண்டும்னு அவள் யாரை பாடினாலாம், மன்மதனை பாடினாலாம், முதல் மடலில் மாதவி. மன்மதன் தான் முதல் அந்த காதல் காமன் என்று சொல்லக்கூடிய ஒரு காமத்தின் காதலின் கடவுள். அவனுக்கு அடுத்து அவனுடைய தோன்றலாக சொல்லக்கூடிய இளந்தென்றல் என்பவன் ஒரு நோய். அவன் காதலிக்கிறவர்கள் தனிமையில் இருக்கிறவனுக்கு நோய் கொடுப்பதற்காகவே வரவன் அந்த இளந்தென்றல். அவன் எப்போ வருவான்னா மாலையில் தான் வருவானா. இவன் சொல்லுகிறாள் என்னென்னு, நோயும் பெருகும் மாலையும் வந்தென்று. இந்த மாலை நேரம் வந்தாலே அவளுக்குள்ள ஒரு நோய் பெருக ஆரம்பிச்சிருச்சு, பசலை என்கிற நோயும் பிரிவு என்கிற நோயும். இவன் சொல்கிறா,
யாங்கு ஆகுவேன் கொல்யாணம், நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்போ இருக்கவங்களாம் நம்ம வேறு யோசிக்கிறோம் என்ன ஆக போகிறோன்னு தெரியலன்னு. அவங்களுக்கு அந்த கவலை என்ன ஆக போகிறோன்னு தெரியல. யாங்கு ஆகுவென் கொல் யானே, இங்கோ சாதல் அஞ்சேன், எனக்கு சாகிறத பற்றி வருத்தம் இல்லை, நான் செத்துருவேன், இட்ஸ் நாட் அ மேட்டர், செத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதல் அஞ்சேன், அஞ்சுவது நான் எதுக்காக பயப்படுறேன்னா, சாவின் ஒருவேளை நான் செத்துட்டா பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின், நான் அடுத்த பிறவின்னு ஒன்று எடுத்தா, நோட் பண்ணிக்கணும், சங்க காலத்திலேயே பிறவியின் மீது பெரிய நம்பிக்கைகள் இருந்திருக்கிறது. அடுத்த பிறவின்னு ஒன்று எடுத்தா என் காதலனை மறந்துவிட நேரும், பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனமோ. ஒருவேளை நான் செத்துட்டா அடுத்த பிறவின்னு ஒன்று எடுக்கிற போது என் காதலனே யாருன்னு தெரியாமல் போய்விட்டால் அந்த கொடுமைக்கு நான் இந்த கொடுமையோடு உயிர் வாழ்வதே மேல் என்று ஒரு காதலி பதிவு செய்கிற பாடல் இது. பெரியவர்களே, நற்றினை என்கின்ற ஒரு நூல் 400 பாடல்களை கொண்டது. அது குறுந்தொகை போல ரொம்ப குறுகிய இது இல்லாமல் 9 மேலேயும், நெடுந்தொகை போல பெரிதாக இல்லாமல் 12 உள்ளாகவும் எழுதப்பட்ட ஒரு நூல். 2 பாடல்கள் மட்டும் 13 போகும். ஒரு 3 பாடல்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. பழைய உரையே இல்லாமல் கிடைத்த ஒரு நூல் என்றால் அது நற்றினை தான். மற்ற நூலுக்கெல்லாம் பழைய உரை என்று உண்டு, ஆனால் இதற்கு அந்த பழைய உரை என்பது இல்லை. பழைய உரை இல்லாமல் கிடைத்த ஒரு நூல் இந்த நூல். இதை பதிப்பித்து இன்றைக்கு நம் கையில் இருக்கிறதென்றால் நம் ஒருவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். முதன் முதலாக சங்க இலக்கியத்திலே முதல் நூலாக அச்சுக்கு வந்தது எது என்றால் திருமுருகாற்றுப்படையை ஆறுமுகம் அவர்கள் பதிப்பித்து கொடுத்தார். அடுத்து கலித்தொகையை சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்தார். 10 பாட்டை ஊவேசா பதிப்பித்தார். புறநானூற்றையும் ஊவேசாதான், 500 ஊவேசாதான், முல்லைப்பாட்டை மரமலையடிகள், இப்படி ஒவ்வொருவராக வரிசையாக சங்க இலக்கியத்தை பதிப்பிக்கிறார்கள் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து புத்தகமாக. ஆனால் நான் பார்க்கிறேன், இந்த நற்றினை என்கிற நூலை மிக பின்னால், அதாவது இதில் ஒரு வேடிக்கை பாருங்க, முதல் தமிழ் நூல் அச்சாகியது 1557, ஒரு கிறிஸ்துவ நூல் தமிழாக்கத்தோடு 1557 முதல் தமிழ் நூல் அச்சாகி வந்தது இந்த மண்ணுக்கு. தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியிலே முதல் அச்சு இயந்திரம் வந்தது 1718. ஆனால் நற்றினை என்கிற நூல் பதிப்பானது 1915. பதிப்பித்தவர் யார் என்றால் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள். நாம் எல்லோரும் மனத்திலே அவரை இன்றைக்கு நிறுத்தி ஒரு பெரிய நன்றியை பின்னத்தூர் நாராயணசாமி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்த அவையில் நற்றினை பேசப்படுகிறது என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணம், அவரும் ஒரு பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல அவையை ஏற்படுத்தி 36 என்கிற பொருண்மையிலே மேல்கணக்கு கீழ்கணக்கு என்கிற அத்தனை நூல்களையும் ஒவ்வொன்றாக ஒரு இளையவர்கள் பேச இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக பிள்ளையார் சுழி போல என்னை பேச இங்கே அழைக்கப்பட்டு இப்படி அழகான ஒரு மரியாதை கொடுத்து பேச வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையில் நாங்கள் எல்லாம் எங்கள் காதலை வெளிப்படையாக பேசாமல் பேசுவதற்கு கூட அஞ்சுகிற போது 2000 முன்னால் இருந்தவர்களின் காதலை மேடையிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது கிடைத்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னும் இந்த 36 முடிவடைகிற போது எங்களை போன்ற இளையவர்கள் எல்லோர் மூளைக்குள்ளேயும் சங்க இலக்கியங்கள் வந்து சேர வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை நான் அறிவேன். அந்த நோக்கத்தினுடைய முதல் ஏராக அதாவது மணிவாசகர் சொல்வார், தொண்டர்கால் தூசி செல்லீர், பக்தர்கால் சூழப்போகீர் என்று. இந்த சிவனேஷ் பரத்தை நோக்கி போகிற போது தொண்டர்கள் முதலில் போக வேண்டும் என்று சொல்வார். அந்த வகையிலே இளையவர்களின் முதல் தொண்டனாக நான் முன்னிருந்து இதை நடத்தி கொண்டு போனதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். நன்றி.